நீங்கள் மனுஷனாக பிறந்தது இதை பண்ணுறதுக்கு தான், வேறு எதை பண்ணுறதுக்கும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கேம், இது பெரிய கேம்ன்றனால உங்களுக்கு நிறைய தடைகள் வச்சுருப்பானுங்க இந்த கேமில். பொண்டாட்டி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, அந்த சிக்கனுடைய அந்த செதில்கள், சிக்கன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த கொழுப்புகள், சிக்கன்கிட்ட இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே சேர்ந்து உங்கள் உடம்பை மாற்றிவிடும். உடம்பு பலமாக இருக்கும், ஆன்மா பலம் பெறாது. உணர்வை உள்ளே செலுத்துவதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நோட் பண்ணியிருக்கீங்களா? என்ன உணர்வை உள்ளே செலுத்துறதுனா எப்படி அப்படின்னா, குருமார்களோட அருளாற்றல்னால அந்த ஒளியை தொட்டு தூண்டி விடும் போது என்னாங்க, அதான் முடியும். ஏன் முடியும்? சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்றாங்க. வணக்கம், என்னோட பேர் பவித்ரா. நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணேன். கிளாஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. லைஃப்பை பற்றி ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்கான பர்பஸ் அப்படின்னு ஒன்று தேடிட்டுருக்கோம். நம்மளோட கேரக்டரை, நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான ப்ளே என்ன, இந்த உலகத்தில் நம்மளோட ரோல் என்ன அப்படின்றத தேடி தான் வந்திருப்போம். ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், அது ஒன் ரோல் இல்லை மல்டி ரோல்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலும் அந்த ரோலை நம்ம ப்ளே பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும். கருணை, சரணாகதி, தவம், இது மூணும் ஒரு பர்சனோட லைஃப்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களோட லைஃப்பை இன்னும் அவங்க சிறப்பாக கொண்டு போகலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பயிற்சி கொடுத்தாங்க, தவம் கொடுத்தாங்க, அந்த பயிற்சியை நானும் கற்றுக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை இன்னும் டீப்பாக கற்றுக்கிட்டு, அண்ணா சொன்ன மாதிரி 1 மந்த் இல்லைனா 1 இயர், அட்லீஸ்ட் இல்லைனா 2 இயர்ஸில் இன்னும் சிறப்பாக கற்றுக்கிட்டு, அண்ணா சொன்ன அளவுக்கு இல்லைனாலும், அண்ணா பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்லி தருவேன் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அழகாக சொல்லி கொடுத்த அண்ணாக்கும் நன்றி. குருவே சரணம். நீங்கள் எல்லாருமே ஸோ பிளஸ்டு பீங்ஸ் ஏன்னு சொல்கிறீங்க இல்லைங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது ஒரு காரணம், அதை விட்டுருங்க. செகண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, 5 வகையான கோஷங்கள் இருக்கிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஜயானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்களையும் மனித நிலையிலிருந்து ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணியோ, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின்படியோ ரெகுலராக கடந்து கொண்டே வர வேண்டும். வரலைன்னா என்ன, வரலைன்னா செத்துருவீங்க, மறுபடியும் அடுத்த பிறகு இதுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் மனுஷனாக பிறந்தது இதை பண்ணுறதுக்கு தான், வேறு எதை பண்ணுறதுக்கும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கேம், இது பெரிய கேம்ன்றனால உங்களுக்கு நிறைய தடைகள் வச்சுருப்பானுங்க இந்த கேமில். பொண்டாட்டி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த எல்லா கருமாந்திரமும் இருக்கும். இதெல்லாம் உங்களோட அறிவை பயன்படுத்தி சார்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் ஆசைக்கு ஏங்கிட்டே இருந்தீங்கன்னா அது அதிகம் தான் ஆகிட்டு போகும். எங்கே கம்மியாக வருது? எனக்கு இது போதும், இவ்வளோ போதுன்ற தன்மைக்கு இன்றைக்கி யாரும் வராதனால ஆசை அதிகமாக செல்கின்றது. ஆசை அதிகமாக செல்லும் போது பிராணசக்தி உங்களுக்கு பத்த மாட்டேங்குது அதை அடையிறதுக்கு, போட்டி அவ்வளோ இருக்குது. புரியுதா புரியலையா? இதில் 5 வகையான கோஷங்கள் இருக்கிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 வகையான கோஷங்கள் இருக்குது, மனிதன் கடக்க வேண்டிய கோஷங்கள். இதில் இந்த அன்னமய கோஷம் அப்படின்றது சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு தேத்தி வச்சுருக்கீங்களா, இதுதான் அன்னமய கோஷம். அன்னத்தை சாப்பிட்டு அந்த அன்னத்தினால் நம்ம உடம்பே மாறுது. இதில் நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ உடம்பு அப்படியே மாறும். நீங்கள் சிக்கனே சாப்பிட்டுட்டுருங்க, உடம்பு ஃபுல்லாக கேவலமாயிரும். அந்த சிக்கனுடைய அந்த செதில்கள், சிக்கன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த கொழுப்புகள், சிக்கன்கிட்ட இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே சேர்ந்து உங்கள் உடம்பை மாற்றிவிடும். உடம்பு பலமாக இருக்கும், ஆன்மா பலம் பெறாது. நுண்மான் நுழைபுலம்ங்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்கிறாரு? நுண்மான் நுழைபுலம். 10ஆம் வாசலுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா அது நுண்மான் அப்படிங்கிறார். நுண்மான்னா அவ்வளவு சன்னமாக இருக்கிறது அந்த ஹோல், அது ஆல்ரெடி ஜவ்வு வேறு அடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஜவ்வோட மேல் பகுதி மஞ்சள் கலர், கீழ்ப்பகுதி வெள்ளை கலர்னு கண்டுபிடிச்சிருக்கிற வள்ளலார் பார்த்துங்க, அந்த ஆள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு, எப்படி பார்த்துருக்கிறாரு பாருங்க. நம்ம அந்த நுண்மா நுழைபுலத்தில் நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ காலை நினச்சோன்னே காலில் வந்து மனம் ஓடுதா ஓடலையா, முட்டின்னு நினச்சோன்னே முட்டியில் மனம் ஓடுதா இல்லையா, தொடைன்னு நினச்சோன்னே மனம் ஓடுதா இல்லை. இந்த மாதிரி மனம் என்பது ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த இடத்துல நினைக்கிறீங்களோ அங்கே போயிடும், படார்னு போயிடும். இப்படி உடம்பு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய மனம், மனம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த 3க்குள்ளே நடக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் போகுதில்ல, மாறுதில்ல, ஒரு அங்கங்கே போயிட்டு இருக்கக்கூடியது. நம்ம ஒரு இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னாகுனா ஒரே இடத்துல எல்லாமே வந்து ஓட ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் 3 ஒன்றாக சங்கமிக்கும் போது ஃபயர் ஆகி நெருப்பாக கிளம்ப ஆரம்பிக்கும். அந்த நெருப்பு தான் ஜோதியாக தெரியும் புருவ மத்தியத்தில்.
அது ஏன் ஜோதியை பார்க்கணும்? அந்த ஒளி தான் அணுக்களாக மாறி இருக்கிறது. அந்த அணுக்களை மறுபடியும் ஒன்றிணைச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு பாயிண்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா, அதை உங்களோட 10-ஆம் வாசலில் இதான் வந்து உணர்வை உள்ளே செலுத்துவதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நோட் பண்ணியிருக்கீங்களா? என்ன உணர்வை உள்ளே செலுத்துறதுனா எப்படி அப்படின்னா, குதம் குய்யம் உள்நாக்குக்கு பின்னாடி ரெண்டு ஓட்டை இருக்குது, அதான் துவாரபாலகர் கான்செப்ட். கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு துவாரபாலகர் இருப்பார், இந்த பக்கம் ஒரு துவாரபாலகர் இருப்பார், நோட் பண்ணிக்கலாம். இறைவனை உள்ளே பார்க்கணும், இவங்க ரெண்டு பேரையும் கடந்தால் தான் போக முடியும்னு சொல்கிறாங்க. அந்த துவாரபாலகரை கடந்து உள்ளே போனீங்கன்னா குனிஞ்சு தான் போகணும், நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு கர்ப்பகரகத்துக்குள்ளேயும் குனிஞ்சு போகணும். ஏன் அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப பக்குவம், ரொம்ப பொறுமை, கான்சியஸாக போகணுன்றக்காக வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஏன் அவ்வளோ கோடி செலவு பண்ணுறவனுக்கு கர்ப்பகிரகத்தை பெருசாக நடந்து போகிற மாதிரியே கட்ட தெரியாதா? ஏன் குனிஞ்சு போகணும்? அந்த பணிவு தன்னடக்கம் அவசியம். இதனால தான் பழைய காலத்து கோயிலுக்கு அதிகமாக போங்கன்றேன். அப்போ தான் அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த துவாரபாலகர் கான்செப்ட், லெஃப்ட்டு ரைட்டு, இதை கடந்த நிலையில் 10-ஆம் வாசல். இந்த 10-ஆம் வாசலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் எத்தனை இடத்துல ஓடுது, இஷ்டத்துக்கு. பட் உங்களுக்கு எனக்கு என்ன ஒரே டிஃபரன், நான் உட்காந்தா உடனே நிறுத்திடும், உங்களால் நிறுத்த முடிய மாட்டேங்க. நிறுத்திட்டீங்கன்னா தெரிஞ்சிடும், அதுக்கு டெக்னிக் வந்துடும். கார் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் கார் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க, கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சுட்ட எல்லாருமே கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் என்ன? இதுவும் ஈஸியாக வந்துடும், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களையும் முதல்ல சிற்சபை கொண்டு வந்து நிறுத்தீங்க. சிற்சபை பூர்வ மத்தி பக்கத்து பக்கத்தில் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. உள்நாக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி சிற்சபை, சென்டர் பாயிண்ட் அப்படின்றது பூர்வ மத்தி. பூர்வ மத்தின்றது இது கிடையாது. இது கிடையாதுன்னா இங்கேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா, ரெண்டு சென்டர் பாயிண்டில் எங்கே சந்திக்குதோ அந்த இடம் தான் பூர்வ மத்தி. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்தில் தான் இறைவன் உறங்கி கொண்டிருக்கிறார், விழிப்பு பெறவில்லை. தீட்சை கொடுக்கும்போது அவரை தூண்டி விடுவோம். குருமார்களோட அருளாற்றல்னால அந்த ஒளியை தொட்டு தூண்டி விடும் போது என்னாகும்? ஏன் அடையும்? சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்றாங்க. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்த தொட்டு காமிச்சு தூண்டி விட்டுரும், அந்த இடத்துல ஒரு உணர்வை லைட்டாக கொண்டு வந்துடுவோம். பல பேர் பயிற்சி பண்ணி அடுத்த நாளே வந்திருக்குன்றாங்க, ஒரு சில பேர் ஒரு மாதம் ஆகியும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது தம்பின்றாங்க, ஒரு சில பேர் ஒரு வாரத்துலேயே எனக்கு நல்லா அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. இது அவரவர் செய்த கர்ம வினைகளை பொறுத்தது, அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறும். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம பயிற்சி பண்ணணும். எந்தவித எதிர்பார்ப்பும்லாம் பயிற்சி பண்ணணும். இது கிடைக்கல அது கிடைக்கலன்னா பண்ணவே கூடாது. அப்போ என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய உங்களது மொத்த உணர்வையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். எந்த இடத்துக்கு? சிற்சபைக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு அணுவாக ஒடுங்கி விடும். அந்த ஒரு அணுவாக ஒடுங்குச்சுன்னு உங்கள் உடம்பு உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்? அது குதிக்கும், என்னை போவிடு, என்னை அங்கே போகிறேன் இங்கே போகணும்னு சொல்லி குதிக்கும், பிரச்சனை பண்ணும். நீங்கள் அப்பையும் கான்சன்ட்ரேஷனாக, ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக ஒரே இடத்துல நோக்கத்தை நீங்கள் வச்சுருக்கும் போது என்னாகுன்னா, அந்த உணர்வு நிலை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே வரும். அந்த ஜவ்வு எப்படி தெரியுமா இருக்குது? கலர் சொல்லிட்டார் வள்ளலார், ஒரே ஒரு முடி எடுத்துக்கிறீங்க நீங்கள், அந்த ஒரு முடியை 100 வகுக்கிறீங்க, அதில் ஒரு முடி எவ்வளோ இருக்கும்? அப்படி இருக்காங்க. அந்த ஒரு முடி அளவில் தான் உங்களுடைய சுழுமுனை வாசல் இருக்கிறது, அது அவ்வளோ சீக்கிரம் திறக்காது. அதனால தான் சாகும்போது உயிர் படாருன்னு உங்களுக்கு போயிருது. நான் செத்தாவது உங்களுக்கு பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கவனிங்க, இழுக்கிறதுல தான் விஷயமே இருக்கீங்க பாருங்க. அப்படி இழுக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மொத்த உணர்வுலேயே 10-ஆம் வாசலில் படக்குன்னு திறந்துட்டு உச்சி வழியாக மேலே போய் எஸ்கேப் ஆயிரும், மோட்சம் முக்தி. உங்களுக்கு முதல்ல அப்படி ஒரு வாசல் இருக்கானே தெரியல, எங்கே போய் திறக்கிறது? அது என்ன பண்ணுது? சாகும் போது இழுக்குது இழுக்குது, போக மாட்டேங்குது, என்னடா லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, மறுபடியும் இழுக்குது, போகலை. அது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுது, அதோட குணமே அதான், எஸ்கேப் ஆகி போகிறதான். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணல, உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் வைத்து உங்கள் ஆன்மாவுக்கு சப்போர்ட் பண்ணல இத்தனை வருஷம். அப்போ என்ன பண்ணுது? போடா வெட்டி போயிலே, இந்த வாழ்க்கையும் போச்சா உனக்கு, இந்த பாடியும் போச்சான்னு சொல்லி கண் வழியாகவோ காது வழியாகவோ மூக்கு வழியாகவோ வேறு ஏதாவது துவாரங்களின் வழியாக உங்களது உயிர் பிரிந்து விடும். அப்போ அடுத்த பிறவி என்பது உண்டு. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க? ஆசாசியா கல்யாணம் பண்ணீங்க, சந்தோஷமா வர்றீங்க,
எல்லா கிளாஸ்லையும் இந்த கேள்வியை கேட்பேன். சந்தோஷமா இருக்கீங்களா? புருஷன் வந்திருக்காரா? இப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி ஆட்டுறாங்க. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு வேலை இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்படின்னா என்ன? பிறவி என்பது பெரும் கடல்பா, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டு காரியம் கிடையாது. எவனோ பூமியை படைச்சிட்டான், ஏதோ சுற்றுது, ஏதோ வருது போதுன்றக்கா நம்ம வாட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா சிக்கிக்கொள்வோம். ஆத்தானாலும் வராது, அப்பானாலும் வராது. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் அப்பா வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ண முடியாது, நானே நினச்சாலும் ஹெல்ப் பண்ண முடியாது, இவரும் நினச்சாலும் வரமாட்டார். உயிர் உடம்புல இருக்கும்போதே ஒன்று சொன்னமே, அங்கே என்ன என்ன தூங்கிட்டு இருந்தியா, கோமா ஸ்டேஜ்லையா இருந்தேன்னு கேட்பார் அவர். ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? வாழ்க்கை வந்து அப்படின்றதுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த பாருங்க, இப்போ நான் பேசி முடித்த 3 செகண்டில் ஒரு பல கோடி வரை செத்துட்டான் உலகம் ஃபுல்லாக. இந்த மறுபடியும் செத்துட்டான், மறுபடியும் செத்துட்டான், மறுபடியும் செத்துட்டான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? உண்மை இது, இது பொய்யான வாழ்க்கைன்னு ஏன் புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு? உங்களுக்கு பிரச்சனையே அங்கே தான் வருது, வேறு எங்கேயுமே நான் இதையே பேசுகிறேன் நினைக்காதீங்க. உண்மைன்னு நினைக்கும்போது எல்லாமே உண்மையாக தெரியும், பெருசாக தெரியும், வலிக்கும். பொய்யாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எல்லாமே பொய் 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 மென்டலாக தான் இருக்கும். ஆனால் அந்த அந்த பரவச நிலைக்கு நீங்கள் போகணுன்னா இது எல்லாத்தையும் பொய்யாக தான் பார்த்தாகும். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா? ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளுடைய வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.